ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேள் சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துலாம், இன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ், ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது என்னங்க கேட்டீங்களா, சோயா குருமா தான் பண்ண போகிறோம். அது தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். சோயா வந்து காலையிலே நல்லா ஊற வச்சுட்டேன், ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு விசிலுக்கு நல்லா குதுவாக இருக்கணும், கொஞ்சம் குழஞ்சும் இருக்கணும், அதே சமயம் ஃபுல் நல்லா குழைவாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் கொஞ்சமாக இது எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் முந்திரி இதனால நம்ம வந்து அரைச்சிக்கணும், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் நெருக்கி வச்சுட்டுருக்கேன் பொடியாக. பட்டலமுங்க சோம்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பிஸ்ட்டு, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது மட்டும்தான் தேவை இருக்கு. லாஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒன்று இப்போ நான் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு வாணலி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ சோயா கிரேவியாக்க நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த காயட்டம், இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் காயறது, இந்த பட்டாளவங்கம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிறேன். சிம்லேயே வச்சு பண்ணுவோம். நல்லா புரிஞ்சு வர நேரத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க நேரத்தில் நம்ம பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நான் வந்து இதில் போட்டுறேன். இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நான் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம். வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுது, நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன் உப்பு, பார்த்துட்டு நம்ம அது அப்புறமா கடைசியில் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மிளகாப்பொடி வந்து அதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் விழுதில், அதனால் ஒரு அரை ஸ்பூனுக்கு பத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இதுவும் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனை போட்டுக்கனே கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுறேன் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு வேண்டி. இந்த மூடி வச்சுருவோம், கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்சிருக்கிற இந்த விழுதை நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், பெயின் பேஸ்ட்டாக, அது வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்ச அந்த விழுதை நம்ம இதில் விட்டுக்கலாம். தூ சேர்ந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச சோயாவை போட போகிறோம்.
இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம அந்த சோயாவோட இந்த வேக வச்ச தண்ணியோடவே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அதிலே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதோடு சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அது மேலாக ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் கூட போடணும். உப்பு நான் கொஞ்சம் தான் போட்டிருந்தேன், அதனால் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கேன். தூ சேர்ந்து கொதிக்கட்ட பார்க்க. கொதிச்சதுக்கப்புறம் மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியது. மூடி வச்சிடலாம். நம்மளோட குருமா வந்து சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா நம்ம இறக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இதாக கொத்தமல்லி துவைக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நம்மளோட கிரேவி, சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சோயா குருமா, சப்பாத்தி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டிஷ்ஷுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நேத்திக்கு அப்பாவோட பர்த்டேக்கு எல்லோரும் விஷ் பண்ண வாயிலாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.